மனதோடு பேசுங்கள் மனதை காட்டும் கண்ணாடி மனதோடு பேசுங்கள் மனதோடு இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள் இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை வணக்கம் பெரியவர்களாகிய நாம் எப்போதுமே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் இடத்திலேயே நம்ம குச்சுக்கிறோம் நாம் குழந்தைகளிருந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிற சிந்தனையே நமக்கு வந்து இருக்கிறது இல்லை அதுகளுக்கு என்ன தெரியும் சின்ன ஜெர்சுகளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நாம் வந்து எப்போதுமே குழந்தைகளுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கவிஞன் சொன்னால் வந்து தானாக நடக்கும் குழந்தைக்கு நடைவண்டி தருபவர்கள் நாம் அப்படின்னு சொன்னான் ஒரு கவிஞன் குழந்தைகள் தானாகவே எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க நாம் அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது ஒன்று வந்து சதா எதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் குழந்தைகள்கிட்ட இருக்கும் நம்மகிட்ட அது இல்லை அது என்ன இது என்ன என்று எப்போதும் கேள்வி கேட்கும் ஒரு பண்பாடு குழந்தைகளுடைய இயல்பிலேயே இருக்குது நம்மகிட்ட அது இல்லை அடுத்தவருக்கு திங்கு நினைக்காத ஒரு குணம் குழந்தைகளுடைய குணம் நன்மை தீமை என்னென்னு அவங்களுக்கு தெரியாது நாம் தான் கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு அதே போல் நிரந்தர பகைங்கிறது குழந்தைகள்கிட்ட எப்போதுமே கிடையாது இப்போ அடிச்சுக்குவாங்க அப்புறம் கூட்டிக்கிடுவாங்க குழந்தைகள்னாலே அதுதான் அடிச்சுக்கிடுவாங்க கூடிக்கிடுவாங்கிறது தான் நாம் வந்து பகை கூட வேண்டியதில்லை சில சொற்கள்லேயே கூட ஒரு பகை உருவாகி நம்ம நீண்ட காலம் பேச்சுவார்த்தை இல்லாமல் வாழக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம் அப்புறம் குழந்தைகள்கிட்ட சுயநலம்ங்கிறதே கிடையாது அவங்கள்ட்ட நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சுயநலத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்புறம் எல்லாத்தையுமே அவங்க சொந்த கண் கொண்டு பார்க்குறாங்க குழந்தைங்க நாம் வந்து நமக்கு யாராரோ சொன்னதை யாரோடையோ கண்ணோட்டத்தில் நாம் இந்த வாழ்க்கையை பார்க்க தூங்குகிறோம் எப்போவே நம்ம பார்த்தோம்னா குழந்தைங்க வந்து அப்பா சிறப்பாக காலில் போட்டு நடக்குன்னு ஆசைப்படுவாங்க அது என்ன இதனுடைய குறியீடுன்னு நம்ம பார்க்கணும்னா பெரியவருடைய உலகத்தில் நுழைவதற்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ஆசை இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாங்களே கற்றுக்கொண்டு நம்முடைய உலகத்துக்குள் அவங்க நுழைகிறாங்க ஆனால் நாம் அவங்க உலகத்துக்குள் நுழைகிறதுக்கு எப்போதுமே ஆசைப்படுறதும் இல்லை முயற்சி செய்கிறதுமே இல்லை நாம் குழந்தையாக இருந்தபோது இருந்த நினைவுகள்லாம் மறந்து போச்சு இப்போ ஆகவே நாம் குழந்தைகளை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதற்கு முதல் அடிப்படை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல நம்ம இருந்து மாறி குழந்தைகளிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறந்த மனநிலைக்கு வருவது ரொம்ப ரொம்ப அடிப்படை